கேரள மாநிலத்தில் ஆளுநருக்கும் முதல்வருக்குமான மோதல் தொடர்ந்து வருகிறது. ஆளுநர் பதவியின் கண்ணியத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசினால் அமைச்சர்களின் பதவியை திரும்பப் பெறுவேன் என ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் ஏற்கனவே அறிவித்து பரபரப்பை கிளப்பினார். அடுத்ததாக 11 துணை வேந்தர்கள் நியமனத்தில் யுஜிசி விதிமுறைகள் கடைபிடிக்கப்படவில்லை என கூறி அவர்களை பதவி விலக வேண்டும் என ஆளுநர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இந்த நிலையில் தன்னிடம் தெரிவிக்காமல் முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளிநாட்டிற்கு அரசு முறை பயணமாக சென்று வந்ததாக பிரதமர், ஜனாதிபதி ஆகியோருக்கு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் கடிதம் எழுதி பரபரப்பை கிளப்பியிருக்கிறார். முதலமைச்சர் பினராயி விஜயன் கடந்த மாதம் 3 முதல் 13 வரை கனடா, இங்கிலாந்து, துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்று வந்தார். முதல்வருடன் அமைச்சர்களான வி சிவன்குட்டி, பி ராஜீவ், வீணா ஜார்ஜ் உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் சென்றிருந்தனர். வெளிநாட்டு பயணம் பற்றி முதல்வர் பினராயி விஜயன் தன்னிடம் தெரிவிக்கவில்லை என ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் கடிதம் எழுதியிருப்பது அரசுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. 10 பயணமாக 4 நாடுகளுக்கு சென்று வந்த பினராயி விஜயன் என்னை சந்தித்து பேசவில்லை. அவர் வெளிநாட்டுக்கு செல்லும்போது பொறுப்பு முதல்வர் யார் என என்னிடம் அறிவிக்கவில்லை. எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். 2024 லோக்சபா தேர்தலுக்காக நாடு முழுக்க பல்வேறு கட்சிகள் தயாராகி வருகின்றன. தமிழ்நாட்டில் திமுக அதற்காக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. தென் மண்டலத்தில் முக்குளத்தூர் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் வாக்குகளை கவர்வதற்காக திமுக தீவிரமாக பணிகளை செய்து வருகிறது. அதேபோல கொங்கு மண்டலத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கட்சியை பலப்படுத்தும் பணிகளை செய்து வருகிறார். அதிமுகவில் கடந்த சில மாதங்களாக உட்கட்சி மோதல் நிலவி வருகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடையில் ஒற்றை தலைமை விவகாரத்தில் மோதல் நிலவி வருகிறது. இந்த மோதல் காரணமாக எடப்பாடி பழனிசாமி பெரியதாக கூட்டணி குறித்து தேர்தல் குறித்தெல்லாம் கருத்து தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில்தான் 2024 லோக்சபா தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக உறுதியாக தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி இப்படி சொன்னதும் உடனே கூட்டணி குறித்த பல்வேறு விவாதங்கள் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் எழுந்தது. அதன்படி பாஜக, அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் கூட்டணிகள் வைக்கலாம் என்று பல்வேறு வாதங்கள் இணையத்தில் வைக்கப்பட்டன. அமமுக கூட இந்த கூட்டணியில் இணையும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் விவாதங்கள் எழுந்தன. இது தொடர்பாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் கருத்து தெரிவித்திருந்தார். திமுகவுக்கு எதிராக கூட்டணி அமைப்போம், நாங்கள் திமுகவுக்கு எதிரான கூட்டணி அமைப்பதற்கு எப்போதும் நேசக்கரம் நீட்டுவோம், திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்காக தயாராக இருக்க வேண்டும், யாராக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும், எங்கே இருந்தாலும் சரி, மெகா கூட்டணி அமைக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நாம் கூட்டணி அமைத்தால்தான் திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்திய முடியும் என்று டிடிவி தினகரன் பேசியிருந்தார். எடப்பாடி பேசிய மறுநாளே டிடிவி தினகரன் மெகா கூட்டணி பற்றி பேசியது பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியது. பாஜக தலைவர் அண்ணாமலையும் இந்த கூட்டணியை வரவேற்று பேசியுள்ளார். எடப்பாடி பேசிய வெறும் 20 மணி நேரத்தில் அண்ணாமலை இதை வரவேற்றுள்ளார். அதில் அதிமுக தலைமையில் செயல்பட நாங்கள் தயார், இதில் எந்த குழப்பமும் இல்லை, அதிமுக பெரிய கட்சி, அவர்கள் தலைமையில் நாங்கள் செயல்பட தயார், 2024 தேர்தல் மிக முக்கியமானது, இந்த தேர்தலில் நாங்கள் பல கட்சிகளுக்கு முடிவுரை எழுதுவோம், யார் பலமான கட்சி என்பது அந்த தேர்தலில் நாங்கள் நிரூபிப்போம் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணாமலையின் இந்த பேட்டியை தொடர்ந்து அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இணையும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இது தொடர்பான ஒவ்வொரு நிகழ்வையும் திமுக இன்னொரு பக்கம் கவனித்தும் வருகிறது. கண்டிப்பாக திமுக கூட்டணியில் அதிருப்தியில் இருக்கும் கட்சிகளை இழுக்க பாஜக அதிமுக முயலும். ஏற்கனவே புதிய தமிழகம் பாஜகவுடன் நெருக்கமாக வருகிறது. இதனால் அதிமுக பாஜகவின் மூவ்களையும் திமுக தீவிரமாக கவனித்து வருகிறது. நவம்பர் 11 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். முதலாண்டில் ஏற்கனவே 100,000 இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கூறினார். பதிவு செய்து காத்திருக்கும் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்படுவது உறுதி எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழக இளம் செஸ் வீரர் பிரக்யானந்தா பெயர் அர்ஜுனா விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. பிரக்யானந்தா சமீபத்தில் ஆசிய செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கம் வென்றிருந்தார். 10, 11, 12 வகுப்பு பொது தேர்வுகளுக்கான கால அட்டவணையை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ளார். 12 வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 13 தொடங்கி ஏப்ரல் 3 வரை பொதுத் தேர்வு நடைபெறும். 11 வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 14 தொடங்கி ஏப்ரல் 5 வரை பொதுத் தேர்வு நடைபெறும். இதேபோல 10 வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 6 தொடங்கி ஏப்ரல் 20 வரை பொதுத் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் இலங்கை கிரிக்கெட் வீரர் தனுஷ்கா குணத்திலகவே பெண் ஒருவர் அளித்த பாலியல் புகாரில் சிட்னி போலீசார் கைது செய்திருந்தனர். இந்நிலையில் நேற்று குணத்திலகவுக்கு ஜாமீன் அளிக்க சிட்னி நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு முறை மத்திய அரசு அறிவித்ததற்கு எதிராக கடும் எதிர்ப்பு. கோர்ட்டில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது.
குறிப்பாக 50% இடஒதுக்கீடு முறை என்ற சுப்ரீம் கோர்ட்டின் முந்தைய உத்தரவுகளுக்கு எதிராக பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு முறை அமைவதாக கூறி தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அமர்வு 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பொருளாதாரத்தில் பின்தங்கியவருக்கு வழங்கப்படும் 10% இடஒதுக்கீடு செல்லும் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் 3 நீதிபதிகள் இடஒதுக்கீடு செல்லும் என்று தீர்ப்பளித்துள்ளனர். நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, வேலா எம் திரிவேதி, ஜே பி பார்த்திவாலா ஆகிய 3 பேரும் இடஒதுக்கீடு செல்லும் என்று தீர்ப்பளித்துள்ளனர்.